ஜெய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸோட இது ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ டீம் சவுத் ஆஃப்ரிக்காக்காக. இப்போதைக்கு திஸ் டைம் ஃபவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது இந்திய டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா 2021 டு 2022 நடந்து முடிஞ்சது. அண்ட் ஒயிட் வாஷ் ஓடிஐயில் அண்ட் டெஸ்ட் சீரீஸை டீம் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எப்பவுமே வந்து இந்த தோத்த டீமை பற்றி பேசிட்டு ஜெயிச்சி டீமுக்கு ஒரு புகழாரம் சுற்றுற ஒரு வீடியோவாக தானே அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இது அந்த மாதிரி வீடியோவாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி வித்தியாசப்படுத்த போகிறேன் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ ஒரு மாதிரி மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷத்தில் பண்ண ஒரு வீடியோ. ஏன்னா கிட்டத்தட்ட என்னை வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த டீமுக்காக பேசுவேன். அண்ட் அதை தாண்டி நான் ஒரு 4-5 மாதமாக ஒரு 6-7 மாதமாகவே சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி நான் எப்படி எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெரியும். இப்போது ஓகே, இந்த மெருவில் இந்த சீரீஸை வந்து இந்த இல்லை இந்த டூரையே ஒட்டு மொத்தமாக டீம் மீடியா டாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட்டில் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால ஓகே, இப்போ ஒரு நியூசிலாண்டுக்கு இப்போ அடுத்தவங்க போகிறாங்க, நியூசிலாண்டு இவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தெரில எனக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து இது கிரிக்கெட்டுக்கு நல்ல ஒரு ஒரு தேவையான ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு இப்படி ஒரு கெவின் பீட்டர்சன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தார், டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போகிறது அடுத்து ஒரு 3-4 நாள் தான் ஆடப்போகுது. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பெருசாக அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா மேபி அவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே, அது அந்த வகையில் சந்தோஷம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை ஒரு 6-7 மாதமாக இல்லை ஆமாம் அந்த 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 காலகட்டங்களில் நான் அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போதும் அந்த சில பல கெட்ட விதமான சில பல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலி அதான் கவர்மெண்ட் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸோ உடஞ்சி சுக்குனராக போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் கமிஷன் உள்ளே வந்து அவங்க அதை டேக் ஓவர் பண்ணி ஐசிசியே கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா பேன் பண்ணுற அளவுக்கு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர் அவர் மாதிரி நடந்துச்சு. இந்த பிரச்சனை நடந்துச்சு. அதாவது இது ரைஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இப்போ மசான்ஸ் டி20 லீக் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஐபிஎலுக்கு இணையாக ஒன்று நடத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலி அது அவங்களுக்கு வந்து இந்த ப்ராட்காஸ்டர்ஸ்லேருந்து சரியான ஒரு ஒரு இந்த ஒரு பிடிப்பு அவங்களுக்கு கிடைக்கல, ஸ்பான்சர்ஸ் பிரச்சனை இருக்குங்கிறதுனால அது அப்படியே கிடப்பில் போட்டு அடுத்த வருஷம் போனாங்க. அடுத்த வருஷம் பண்ண முடில, போக முடில, பண்ண முடில. ஆனால் பண்ணாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில், பொருள் செலவில், பெருசாக ஒரு ஐபிஎல் அளவுக்கு நடத்த முடியாமல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா மாதிரி அவங்க வந்து எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் நேஷன் அவங்க கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை. பட் கோல் பாக் டீல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வெளியே போயிட்டுருக்கிறாங்க, அதில் வந்து சில பேர் மட்டும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இப்பவுமே சொல்கிறேன், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே நான் சில பல விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நீங்கள் பாருங்கள், அங்கே பொதுவாக உள்ள வந்ததுக்கப்புறம் அங்கே மேனேஜ்மெண்ட் பாருங்கள், ஒரு 4-5 வருஷமாக அதை எப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விழுந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸை இப்போ எப்படி அவங்க கொஞ்சம் மேலே தூக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. அதுதான் பொதுவாக அங்கே பண்ணுறது, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே பண்ணதை வந்து இங்கே இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பொல்லாடாகவும் ஒரு ஒரு கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று அங்கே இருக்கணும், இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் அது இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் வெஸ்ட் இண்டீஸ் வந்துடுச்சு, ஸ்ரீலங்கா வந்துடுச்சு, இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது ஸ்ரீலங்கா டர்பனில், ஐ திங்க் டர்பன், எஸ் டர்பனில் வந்து குசல் பேரரா வின் பண்ண பொழுதுமே எல்லாருமே சொன்னது ஓகே டன் முடிஞ்சிச்சு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பேச்சு இருந்துச்சு. பாகிஸ்தான்கிட்ட வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் போன 2019 வந்து பார்த்திங்கன்னா 19-20 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணிட்டு போவாங்க. அப்போது தான் ஒரு அவங்ககிட்ட ஒரு ஸ்பின் அட்டாக் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஃப் டூப்ளசஸ் வெளியே போயிட்டார். ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்கிறாங்க இருக்கிறாங்களே, அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்தா அங்கே வந்து இந்த பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு, அங்கே வந்து நிறைய பேரை வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, நியூசிலாண்டுக்கு போகிறாங்க, இங்கிலாண்டுக்கு போகிறாங்க, அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா முன்னேறாது, சவுத் ஆஃப்ரிக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது என்னென்னு தெரியல, அவங்க டிஸ்பிளே செம்மையான ஒரு விஷயத்த ஒன்று பண்ணி காமிச்சிட்டாங்க. சீரியஸாக சொல்கிறாங்க, இதுதாங்க நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ரொம்ப நாள் இப்போ நான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு வந்துருந்தேன், அந்த டீம் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு போயிட்டு பார்க்கும்பொழுது அதுக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இந்த 2020-20 ஸோ இப்போ கரெக்டாக டில் இந்த 23 வரைக்கும். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இழந்தாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹோம்ல ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க சூப்பராக ஒன்று அந்த சீரீஸ் சூப்பராக ஆடி டெஸ்ட் சீரீஸ் ஆடி வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக
வெஸ்ட் இண்டீஸில் போய்ட்டு அந்த டூரையும் ஒட்டு மொத்தமாக வின் பண்ணிவிட்டு நான் அதுவும் டெஸ்ட்டில் வந்து குயின் இண்டிக்காக மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ் சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கியிருந்தார். ஒட்டு மொத்தமாக அதில் ஃபுல்லாகவே குயின் இண்டிக்காக ரொம்ப சூப்பராக ஆகிட்டு இருந்தார். அடுத்தது கேஷவ் மகாராஜ் கேப்டன்ஸில் ஸ்ரீலங்கா கலப்பட்டு சீரீஸ் வின் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் வந்து 5-4 மேட்ச் வின் பண்ணாங்க. இந்த பக்கம் ஜோபர்க் இந்தியாவோட கோட்டையை பிரீச் பண்ணாங்க. அடுத்து கேப் டவுனில் வின் பண்ணி சீரீஸ் 2-0 வின் பண்ணி இந்தியா வந்து 3வது இடத்துக்கு தள்ளினாங்கிறத தாண்டி இவங்களை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஓடிஐயில் சீரீஸ் வின் பண்ணாங்க. ஸோ போன வருஷத்தில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் ஃபேக்டரி பிஸ்னஸ் வெளியே போனாரா இருக்கிறாரா வந்தாரா நடந்துச்சா அப்புறம் இம்ரான் தாகிர் எதுக்கு கூப்பிடலாம் வரல போல் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே அந்த குயின் இண்டியா கேப் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாரு அப்படி இருந்துச்சு. ஸோ மீன் கிரீன் ஸ்மித் உள்ள வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டர் ஆனார். அதனொரு பக்கம் மார்க் பவுச்சர் உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் அதை அவங்க எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை கஷ்டப்பட்டதன் விளைவாக ஸோ இப்போல்லாம் ரொம்ப சரியாக நடந்துகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்களோட டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அவங்க ஆல்மோஸ்ட் எப்பவுமே சரியாக தான் வச்சுருக்கிறாங்க. 4-day சீரீஸ் வந்து ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் T20 சீரீஸ் ஒன்று அதான் IPL மாதிரி அங்கே ஒரு மாதிரி தான் ஒரு T20 லீக் ஒன்று நடக்கிறது. யோசிச்சு பாருங்க, அதாவது போன டிக்கெட்டில் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கிரீம் ஸ்மித் இருக்கிற வரைக்கும் இல்லை இல்லாமல் ஃபேவ் டுப்ளசஸ் கேப்டன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 2016 போய் வின் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2017 தான் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டில் போயிட்டு டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணுவாங்க, ஈவன் இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்காவில் வின் பண்ணுவாங்க. ஸோ இருக்கும் அவங்க ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போயுமே அவங்க ICC ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஓகே ட்ரோஃபி இருக்காது, பட் ஸ்டில் ஒரு நல்ல டீமாக தான் அவங்க இருப்பாங்க. அந்த இப்போ IPL எடுத்துக்கோங்க, ஸோ டாப்பர் அவங்களாம் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வேர்ல்டு கிரிக்கெட் வந்துக்கிட்டிங்கன்னா அது அவங்க இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தது. யாரோட பார்வை என்னவாக இருந்தது, அவங்களா காசுக்காக ஆடுறாங்க, அவங்களா பாலிடிக்ஸ் இருக்குது, டிவிலியர்ஸே பாருங்கள் போயிட்டே இருப்பாங்க, ஃபேன் ஃபுல்ஸ் ஒதுக்கிட்டாங்க பாருங்கள், இம்ரான் தாகர் ஒதுக்கிட்டா இருப்பாங்க, மோரிஸ் ஒதுக்கிட்டாங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் போய் கோல் பாக் டீல் மூலமாக நிறைய பேர் போக இப்போது எல்லாத்தையுமே சரி பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல டீம் அப்படிங்கிறத அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கோல் பாக் டீல் மூலமாக வந்து ரெய்லி ரிசர்வ் போனார், கெயில் அபர்ட் போனார், நிறைய நல்ல பிளேயர்ஸ்கள் அவங்க இழந்தாங்க. பட் இப்போது ஏர்லியர் உள்ளே கொண்டு வந்தோடனே எனக்கு ஒரு சந்தோஷம் அப்பா, ஏன்னா அவர் இப்போக்கு எஃபெக்டிவாக இல்லை இந்தியன் சீரீஸில், பட் ஆனால் ஸ்டில் அவர் எஃபெக்டிவ் ஆக ஆரம்பித்தாங்கன்னா மற்ற டீமுக்கு ரொம்ப மாதிரி எஃபெக்ட் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ கிரீன் ஸ்மித் உள்ளே வந்து சில பல விஷயங்கள் பண்ணுறாருல, இது தான் பண்ணணும், இது ரொம்ப நல்லா பண்ணணும். இப்போ அவங்களுக்கு வந்து 2-3 விஷயம் பண்ணணும், 2-3 விஷயத்தினால அவங்க இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணமே அதுதான், 2-3 பேருக்காக தான். கிங் பீட்டர்சன், மார்க்கோ ஏன்சன் இவங்க ரெண்டு பேர்த்துக்காக இந்த டைட்டில் வச்சேன். அண்ட் ஏன் அப்படின்னா, நான் கீகன் பீட்டர்சனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் வந்து ரொம்ப நோட் பண்ணலை, பட் கீகன் பீட்டர்சன் உள்ளே வராரு அப்படிங்கும் பொழுது புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே வராரு அப்படின்னா கொஞ்சம் அவரை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்ல. ஆக்சுவலி அவரை பற்றி பார்க்கும்பொழுது 2019 சீரீஸ் ஒன்று இங்கிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்களே, அப்போது வந்து அவர் ஒரு 100 ரன் அடிப்பார் இங்கிலாந்து ஏக்கு அகேன்ஸ்டாக, சவுத் ஆஃப்ரிக்கா ஏ இங்கிலாந்து லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவர் அடிப்பார். ஸோ அப்பேற்பட்ட இன்னிங்ஸ் அடித்தவர், ஸோ ஓகே நெக்ஸ்ட் பிக் திங் அவராக தான் பார்க்குறாங்க. இந்த நம்பர் 3ல நம்பர் 3 பொசிஷன்லாம் அங்கே நம்மளா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து ஆண்டு அனுபவிச்சு விளையாண்ட பிளேஸ். கிங் பீட்டர்சன் ஃபஸ்ட் இனிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஸோ அவுட் ஆகிட்டு போகிற அதே மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணாமல் மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கிங் பீட்டர்சன் 50-50-50 வாங்கி, ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா சேசிங்கில் அடிக்கப்பட்ட ஒரு 50 அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்டனில் சென்ச்சுரி மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஸ்டில் நான் சொல்கிறேன் அவர். இன்னொரு பக்கம் மார்க்கோ ஏன்சன், மார்க்கோ ஏன்சனை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அவருக்கு வந்து வெயில் மெல்டர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிவு, பட் ஆனால் அவருக்கு சான்ஸ் தராங்க. ஓகே மார்க்கோ ஏன்சன் இருக்காரு, ஆனால் நிகிடி ஒரு பக்கம் ரப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு மீறி இவருக்கு கையில் பால் வரணும், அது வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இவர் கையில் பால் கொடுக்குறாங்க, இவரும் ரப்பராகவும் ஓவர் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிகிடிக்கிட்டு அப்புறம் தான் ஓவர் வருது. ஸோ இந்த முன்னேற்றம், அதாவது முன்னேற்றங்கிறது ஒரு சீசன் கிடையாது, ஒரே சீரீஸில் இல்லாமல் ஒரே மேட்சில் இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த ரெண்டு பொக்கிஷங்களை கண்டிப்பாக டீம் சவுத் ஆஃப்ரிக்கா பாதுகாக்கணும். இந்த கோல் பாக் டீல், அந்த டீல், இந்த டீல்னு சொல்லி இவங்களை விட்டுறவே கூடாது. அடுத்து டீன் எல்கர் அப்படிங்கிற ஒரு நல்ல கேப்டன், எல்லாருக்குமே இருந்துச்சு டீன் எல்கர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு, பட் ஆனால் ஆல்ரெடி டொமஸ்டிக்கில் கேப்டனாக தான் இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து ஒரு கேப்டன் ஒரு முன்னணி எப்படி நின்றானுமோ ஸோ ஆனது. இன்னொரு பக்கம் கக்கீஸ்வர் ரபடா மறுபடியும் ஒரு கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாக ஐ திங்க் 2019 இந்தியா சீரீஸ்லேருந்து பார்க்கும்போது ரபடா ரபடாவே இல்லைங்க, மேலாம் 5-5 விக்கெட்
சர்க்கு சர்க்கு சருங்க எடுப்பார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ ரப்படா ரப்படாவாக வந்தது ரொம்ப சந்தோஷம். நிகிடி நிகிடிக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு இருந்தது, அவர் ஃபிட்னஸ், அவர் எந்த அளவுக்கு பேஸ் போடப்படாதுங்க கிரிட்டிசிசம் இருந்தது. ஆனால் ஃபைஃபர் அடுத்து கேப்டவுனில் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறது ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த நோக்கியால் தான், நோக்கியால் இருந்தால் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இப்போ அவங்களுக்கு இருக்காங்க ஒரு பெட்டோரியஸை வச்சுருக்குறாங்க, ஒரு இன்னொரு பக்கம் பிரிட்டோரிஸ் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்லையும் ஸோ ஆட வைப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னொரு குயினிட்டுக்காக நான் ஒரு மிஸ் பண்ணுறேன். ராஜீவ் ரெண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். அப்போ மர்கிரம் வந்து இன்னும் கொஞ்சம் மூணு ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் நாங்கள் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஸோ 11 பேரில் இப்போ 7 பேர் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கெயில் வழனியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர், நல்ல விக்கெட் கீப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களுக்குலாம் ஏஜ் அதிகம், இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டீம் வந்து ஸோ இந்தியன் டீமை பீட் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். ஆனால் ஸ்கில்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்களால் நீங்கள் நினைக்கிறத விட நாங்கள் ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெட்ஸ் ஆஃப். அடுத்து ஓடிஐ சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ சீரீஸில் ஓடிஐயில் அவங்க எப்படி ஒயிட் பாலில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் அண்டர் டாக். ஸோ இதை யாரும் மேட்ச் நீங்கள் பார்க்குறது இல்லை. டி20 வேர்ல்டு கப்பில் நான் அவங்க சொல்லியிருந்தேன் செமிஃபைனலுக்கு போகிறாங்களே எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஒரு அண்டர் டாக்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐசிசி ஈவெண்ட்ஸில் வந்து இந்த எல்லாரும் சொல்லுவாங்க நாக் அவுட்ஸில் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி தடுக்கி விழுந்துருவாங்க. அந்த அதெல்லாம் இருக்காது, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். 5-4 வின் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பிளே ஆஃப் செமிஃபைனல்ஸ் போயிருக்க வேண்டியது, பட் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவங்கள போக முடியல. அண்ட் இப்போ டீம் இந்தியாவை 296 அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணுறது, 286 சேஸ் பண்ணுறது, அடுத்தது 288 டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வேறு லெவல் அப்படிங்கிறதே. திமுமா பவுமா நான் அப்பயும் சொல்கிறேங்க, திமுமா பவுமா டெஸ்ட்டில் ஏன் அப்படிங்கிற கேள்வி கேப்டனா ஏன் இல்லை டெஸ்ட்டில் ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டதில் நானும் ஒருத்தன். ஆனால் ஓடிஐலையும் டெஸ்ட்லையும் வந்து திமுமா பவுமா ஒரு ஹான்சங் ஹீரோ இந்த டூரை பொறுத்த வரைக்கும். கிவ் மேன் ஆஃப் த சீரீஸ் ஹவா டு தி திமுமா போவோம் அப்படின்னு நான் ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு தெரில எனக்கு அவர் ரொம்ப புரிய ஆரம்பிச்சிருக்குது. அது மாதிரி நான் சில பேரோட மாதிரி ஃபேனாக இருப்பேன். இப்போ தோனிக்கு அவரோட கேப்டன்சிக்கு ஃபேன், மோர்வோட கேப்டன்சிக்கு ஃபேன், வில்லியம்ஸோட கேப்டன்சி ஃபேன், விராட் கோலோட கேப்டன்சிக்கு ஃபேனு. ஒரு பக்கம் நான் திமுமா போவோமோட கேப்டன்சிக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு ஃபேன். அப்படியே ஆப்ரேட் பண்ணார் இந்த மூணு ஓடி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ரெண்டு மேட்ச்சையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. மொதல் பிளான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க டீம் பேர் ஒத்துழைச்சாங்க. ஒரு பக்கம் கிரீன் இண்டியா கார்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து 50 தவறு விடுற தவறு விடுறாரு, 50 அப்படியே அடிச்சு திருப்பி 100 தவறு விட்டாருங்கிறது போது 100 அடிக்கிறார். மேன் ஆஃப் தி சீரிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறாரு. ராஜீவ் ரெண்டர்சன் அவர் நாட் அவுட் பேட்டரா அங்க ஜோபர்க்ல ஆரம்பிச்சு இங்க கரெக்டா 3வது ஓடிஐ மேட்ச் வரைக்கும் கேப்டவுன் வரைக்கும் அவர் இருக்கிறாரு. பார்ல ரெண்டுத்துலேயும் அவர் நாட் அவுட் பேட்டராக வந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திமுவோமோ ஒரு 51 அடிக்கிறார். லாஸ்ட் மேட்ச்ல சரியா அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஆனாலுமே. ஸோ அவரோட டீமுக்கு ஒரு கேப்டன் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலிங்லாம் இப்போ ஒரு கக்கிசோ ரப்படா இல்லை நோக்கியா இல்லை, ஆனால் ஒரு மேகலாவை வச்சு இன்னொரு பக்கம் பிரிட்டோரியஸை வச்சு கேஷவ் மகராஜ், ஷம்ஷி, நிகிடி, மார்க்கோ ஏன்சன் இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் லைனப்போ வச்சு ஃபெலிக்கோயா எத்தனை பேருக்கு ஃபெலுக்கோயா பற்றி தெரியும் தெரியாது. திமுமா போவோமா எப்படியும் அதேதான் ஃபெலுக்கோயா. பட் ஃபெலுக்கோயா சொல்கிறாங்க சீ 2021 வேர்ல்டு கப் இந்தியா நடக்குதுன்னா அது பெருசாக ஒரு பெருசாக ஒரு இம்பாக்டபுள் ஒரு பவுலராக அவர் இருப்பார். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு டீம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெமிமேன் மேலன் ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஜெமிமேன் மேலன் இது கிடையாது. ஸோ அவரோட கேம் வந்து இல்லை இருக்குது, இன்னும் இருக்குது, வரும் பாருங்கள். ஸோ இதை தாண்டி இவங்ககிட்ட இன்னும் நிறைய நல்ல பேர்கள் இருக்காங்க. என்ன கெயில் வேணியாங்கன்னு ஆட வைக்கல, நீங்கள் ரீசன்ட்லி நீங்கள் பார்க்கல. கிளாஸின் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து வெயின் பேர்னில் அவங்க இன்னும் பவுலிங்கில் ஆட வைக்கவே இல்லை. பெட்ரோலியஸ் இருக்கிறாரு, மல்லர் இருக்கிறாரு, வீரன் ஹென்ரிக்ஸ் இருக்கிறாரு. ஸோ ஸ்பின்னர் ஷிப்பாமலா அவங்களுக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் டீம் சூப்பரான டீம் வச்சிருக்கிறாங்க. இதுதான் சரியான ரைஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும். கன்சிஸ்டன்சியை விட்டுறவே கூடாது, கன்சிஸ்டன்சியை வச்சுக்கணும். இங்கிலாந்து மாதிரி ஒரு சீரீஸை வின் பண்ணிட்டு அடுத்த சீரீஸை தோத்து அடுத்த சீரீஸை தோத்து அடுத்து வின் பண்ணி தோத்து அப்படி இருக்கக்கூடாது. ஜெயிக்கிறாங்களா இருக்கணும். இப்போ அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூசிலாண்டுக்கு போகிறாங்க, டெஸ்ட்டில் அவங்க ஆட போகிறாங்க, அடுத்து பங்களாதேஷ் சவுத் ஆஃப்ரிக்கா வரப்போகிறாங்க, திரும்பி சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க, ஐபிஎல் ஆட முடிச்சதுக்கப்புறமா நேராக இங்கிலாந்து போகிறாங்க, இங்கிலாந்துலேருந்து திரும்பி டி20 வேர்ல்டுக்கு பாட போகிறாங்க. இந்த வருஷம் பாருங்க பங்களாதேஷ் திரும்பி இந்த வருஷம் ஆல்ரெடி இந்தியா கூட ஆடியாச்சு, அடுத்தது நியூசிலாந்து கூட ஆட போகிறாங்க, அடுத்து இந்தியா கூட ஆட போகிறாங்க, மறுபடியும் இங்கிலாந்து கூட ஆட போகிறாங்க, அடுத்து டி20 வேர்ல்டு கப் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் விரைவில் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஒன்று வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பிக் 3 கூடையும் அண்ட் பெரிய டாப் டீம் கூட அவங்க ஆட போகிறாங்க. இந்த வருஷம் முடியும் பொழுது ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா நம்பர் 1 டீமாக டெஸ்ட்டில் இருக்கணும், இருந்தால்
சந்தோஷம். பார்ப்போம், ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி வந்ததை பொறுத்துட்டு. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, ஆப்வியஸாக நான் வார்த்தைகளை சொல்கிறேன், ஆனால் நான் இதை ட்வீட்டாக போட்டிருந்தேன். ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, இதுதான் நான் என்ன போட்டிருந்தேன் அதுக்கு அதுக்கு அவர் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. இதுக்கு நான் பதிலாக சொல்கிறேன் என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன் நோ அம்லா, நோ ஃபேஃப் டூ பிளஸஸ், நோ இம்ரான் தாகி, நோ ஏபிடிவிலியஸ், நோ மோர்னிய மோர்கள், நோ டெயில் ஸ்டெயின், நோ ஃபின்லாண்டர். பட் இந்த யங்ஸ்டர்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதை போட்டுட்டு அவருக்கு ஒருத்தர் கீழே சொன்னார், இன்னுமா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவங்களாம் ரிட்டையர்ட் ஆனவங்க, நம்ம டிரைவர் சச்சினியை வச்சு ஆட முடியும்னு இவர் சொன்னார். ஆனால் மேலே சொன்ன இவங்க கூட ஆன விராட் கோலி இன்னும் ஆடிட்டு இருக்கிறாரு, புஜாரா ரஹானே எல்லாரும் இவங்கெல்லாம் இன்னும் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பும்ராலாம் இன்னும் விசாசனமெல்லாம் இன்னும் ஆடிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போய் அடுத்த செட் ஆஃப் ஒரு தலைமுறை வந்து அந்த தலைமுறை இவங்களை மீன் பண்ணாங்களே, ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்கள நான் மீன் பண்ணும்பொழுது அவங்க இல்லை இவங்க இருக்காங்க, அவங்க இல்லாத ஒரு டீம் இவங்களை வின் பண்ணியிருக்கு, அவங்க இருக்கும்பொழுது இந்த ஒரு டீமை வின் பண்ணியிருக்குங்கிறதுக்காக தான் அதை நான் போட்டேன், அந்த ட்வீட்டை நான் போட்டேன். ஸோ நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவங்க டீமுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் தேவை நான் நினச்சேன் கொஞ்ச நாளாக, இங்கிலாண்டோட தோக்கும்போது தான். அதான் ஷம்ஷி வந்துட்டாரு, கேஷவ் மகாராஜ் இப்போ மூணு ஃபார்முலியர் சூப்பராக போட்டுட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கவும் முடியுது. ஃபேஃப் டூப்ளிஸோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருன்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கீகன் பீட்டர்சன் அதை ஆக்குபை பண்ணி டெவோ போகும் அது ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோசிமன் இடத்துல ஏபிடபிள்யூஸுக்கு ஈக்குவலாக கிடையாது, அண்டர் நைன்டில் ஒரு ஏபிடபிள்யூஸ் ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு, அவர் வருவார் நான் நம்புகிறேன். இந்த பக்கம் ரோசிமன் இடத்துல தான் காட்டிகிட்டு இருக்கிறாரு தான் யார் அப்படிங்கிறத. ஸோ டீம் சூப்பர், டீம் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு, சந்தோஷம். அந்த டீம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும். ஸோ பார்ப்போம், இங்கிலாண்டுக்கு போகிறாங்க, இங்கிலாண்டுக்கு அவங்களால சவால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே டன், இந்த வீடியோவோட நிறைவடையுது. ஓகேங்க டன்னுங்க, பேசிக்கிட்டே போகலாம். ஸோ சூப்பர். இந்த டூரை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஸோ முழுக்க முழுக்க அவங்களோட டாமினன்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தது டூர் முழுக்க, ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோவோட நிறைவடையுது. எனக்கு ரொம்ப பிடிச்சி பவுமாவோட கேப்டன்சி ஃபேன் ஆகிட்டேன் நான், எல்கரோட பேட்டிங் அண்ட் அவரோட ரிட்டர்மெண்ட்டுக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அண்ட் அதை தாண்டி வேறு யார் இருக்காங்க தெரிலங்க, எப்பவுமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொஞ்சம் நல்லா நான் பெரிய ஃபேன், பட் இப்போ கொஞ்சம் நல்லா ஆடிட்டுருக்குறாங்க, சந்தோஷமாக இருக்குங்களா. ஒரு கிரிக்கெட் ரசிகனுக்கு இதை விட வேறு நல்ல சந்தோஷம் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஹண்டா டாக் ஒரு நம்பர் ஒன் டீமே அண்ட் ஒரு டாப் டீமை பீட் பண்ணதில், ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த அனாலிசிஸ் சாரி இந்த அனாலிசிஸில் இந்த வீடியோவில் நிறைவடையுது. என் மறக்காமல் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.